ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியோட ராஜ்ல இது ஒரு குவிக் பைட்டுங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கை நல்ல வளம் பெறணும், செல்வ செழிப்பு உண்டாகணும், இதுக்கு என்ன பண்றது? ரொம்ப எளிமையான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்ப எளிமையான வழிதான் இப்ப சொல்ல போறேன். இதோட தலைப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கை வளம் பெறும், செல்வ செழிப்பு உண்டாகும். நமக்கு எல்லாருக்குமே இது தெரியும். வாயை திறந்து வேண்டாத வார்த்தைகள் பேசும்போது ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே இருந்தா நமக்கு அதுக்கு புண்ணியம் தான் கிடைக்கும், தெரியும் இல்லையா? மன அமைதியும் நம்மளோட வாழ்க்கையில நல்ல வளம் சேரணும் அப்படின்னா, ஸ்ரீராம மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்க எவ்வளோ கடவுள்களை வேண்டிட்டு எல்லாமே நீங்க பண்ணுங்க வேண்டாம்னு சொல்ல, ஆனா வாய் நிறைய ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிட்டே இருங்கோ. உங்க வீட்டை தேடி அவர் வருவார். அதனால உங்களோட மன அமைதி, உங்க மனதை வந்து நல்ல சாந்த நிலையில ரொம்ப பீஸ்ஃபுல்லா மன அமைதி வச்சுருப்பார். சுவாமி வருவாரா அப்படின்னா, உங்க மனத்தை நிம்மதிப்படுத்தி நீங்க சந்தோஷமா இருந்தீங்கனாலே கடவுள் உங்களோட இருக்காருன்னு தானே அர்த்தம், அது தட் இம்ப்ளைஸ். ஸோ அந்த மாதிரி உங்க மனது வந்து அமைதியாயிடும், உங்க வாழ்க்கையும் வளம் பெறும். அதனால ஸ்ரீராமா ஸ்ரீராமா நீங்க சொல்லிட்டு இருந்தாலே உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப செல்வ செழிப்போட கண்டிப்பா இருக்கும். இவ்வளவு ஏன் ராமாயணத்தை நீங்க வந்து முழுமையா படிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா முழுமையா எல்லாராலையும் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி முழுமையா படிக்காம போனாலும் நம்ம வந்து ராமா இல்ல ராம் அப்படின்ற அந்த ரெண்டெழுத்து மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாலே உச்சரித்தாலே நம்மளோட ஆணவம் காமம் பேராசை இதெல்லாம் அழிந்து நம்மளோட அன்பு அறிவு நல்ல ஒழுக்கம் எல்லாமே பெருகும் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. ரொம்ப குறிப்பிடத்தக்கதும் கூட. ஸோ மனிதனிடம் இருக்கிற அந்த என்ன சொல்றது, மனிதத்தை அழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஹியூமானிட்டி அப்படின்றது மனுஷங்கிட்ட இருக்கு இல்லையா, ஹியூமன் பீங்ஸ் கிட்ட, அது அழிக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எது இருந்தாலும் ராமா ராமா அப்படின்னு அந்த ஒற்றை பெயரை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த கெட்ட விஷயங்கள் அழிஞ்சு போயிடும். நம்ம வாழ்வில் எல்லாவித நன்மைகளும் கிடைத்து ராமரோட பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைத்து நம்ம சந்தோஷமா நம்ம இருக்கலாம். ராமநாமத்தை சொல்லி சொல்லி நம்ம வந்து ராமரை நம்ம கிட்டக்க வச்சுக்கலாம். நம்ம வந்து ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம். நம்மளோட காலங்கள் முடிகிற சமயத்துல ராமர் நமக்கு மோட்சமும் கொடுப்பார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ராமரோட மிக சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இப்ப நான் சொல்ல போறேன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதயே நமஹ. இன்னொரு தடவை சொல்றேன், ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீதாய பதயே நமஹ. ரொம்ப ஈஸி தான் இது, முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா அடிக்கடி இந்த வீடியோ போட்டு கேளுங்க. நீங்க கேட்கும் போது உங்களுக்கு மனப்பாடாயிடும் சரிங்களா, அதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரி, போட முடிஞ்சாலும் நான் போட்டுறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும், ஏன்னா உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் மன நிம்மதியும் செல்வ செழிப்பு தானே முக்கியம், அது உங்களுக்கு கிடைக்க போறதே. நீங்க ராமநாமத்தை சொல்லிட்டே இருங்க, இந்த மந்திரத்தை அடிக்கடி உச்சாடனம் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye-bye, tata, take care.